ஊர் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னும் சிறிது நேரத்தில் 1000 அவர்கள் வரவிருப்பதால் மக்கள் அனைவரும் உடனடியாக ஆலய வளாகத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலயத்தில் இருப்பவர்கள் அனைவரும் 1000 வரவேற்க நமது வாசல் மெயின் வாசலுக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
இறைவனை மாண்டிடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து போடுங்கள்.
தாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று நமது பாதுகாவலியாம் புனித தசனேவி சன்னையின் ஆறாம் திருவிழாவை சிறப்பிக்கிறோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அன்னையின் செல்ல பிள்ளை மேதகு ஆயர் அவர்களையும் மற்றும் அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற மரியாயின் கேனையினர் மற்றும் விவிலிய படிக்குழுவினர் அன்போடு வரவேற்கிறோம். இந்த வழிபாட்டின் மைய சிந்தனை பரிந்துரைப்பவள் மரியாள் என்பதாகும். தூய மரியன்னை கடவுளின் திட்டத்தில் தொடக்கத்திலேயே முன்குறித்து வைக்கப்பட்டவர். அவர் எப்பொழுதும் இறைவனிடம் மக்களுக்காக பரிந்து பேசக்கூடிய பண்பு கொண்டிருந்தார். ஆபிரகாம் சோதோம் குமாரா மக்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினார். இறைவாக்கினர் மோசே இஸ்ரேல் மக்களை இறைவன் சந்திக்காமல் இருக்க இறைவனிடம் பரிந்து பேசினார். ஆண்டவராகிய இயேசு தனது மந்தைகளாகிய மக்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசினார். தூய மரியன்னை கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற தனது மகனிடம் பரிந்து பேசினார். பரிந்து பேசுதல் என்பது ஒரு நல்ல பண்பு, பிறரை வாழ வைக்கக்கூடிய பெரிய உன்னதமான ஆற்றலை தன்னகத்தே கொண்டது. நல்ல காரியங்களுக்காக பரிந்து பேசுவதால் பிறர் வாழ்வில் உயர்ந்துள்ளார்கள், முன்னேற்றம் கண்டுள்ளார்கள். பரிந்து பேசுவது தனக்காக அல்ல, பிறருக்காக உதவுவதாகும். தூய மரியன்னை போன்று நாமும் அரசு நல திட்டங்களை பெற முடியாத ஏழைகளுக்கு நாமே முன்சென்று அரசு அதிகாரிகளை சந்தித்து பரிந்துரை செய்வோம். உடல் நலமற்றோரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவி செய்வோம். ஆலய ஆபத்தில் துன்பத்தில் துயரத்தில் சிக்கி தவிப்பவர்களை சந்தித்து அவர்கள் வாழ்வு வர பிறரை அணுகுவோம். வழிபாடுகளில் பங்கேற்காத மக்களை நல்வழிப்படுத்தி புனித மனிதர்களாக வாழ அதற்குரிய நபர்களை சந்திக்க வழிமுறை செய்வோம். நோயில் மற்றும் இறக்கும் தருவாயில் இருக்கின்றவர்களை சந்தித்து அவர்களுக்குரிய ஆன்மீக காரியங்களை செய்ய ஞான மெய்ப்பர்களை அணுகுவோம். இவ்வாறாக பிறர் நல்வாழ்விற்காக பரிந்துரை செய்து இறை வழியில் நடப்போம் என்ற உணர்வோடு இவ்வாழ்வு வழியில் பங்கேற்போம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவோடு கிறிஸ்து இயேசுவோடு நம்மை இணைத்து இத்திருப்பலியில் தந்தையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு வந்திருக்கின்றோம். இறைவனுடைய அருள் கொடைகளை நிரம்ப பெறவும் கிறிஸ்துவோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கு தடையாகவும் இருக்கின்ற நம்முடைய குறைகளை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இறைவனிடத்தும் நம்மை சூழ்ந்திருப்போர் அனைவரிடத்தும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல, இறைவனிடமும் எல்லாம் இல்லை, இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
அவரை அன்னை என்று அழைக்க பேர் பெற்ற எங்களுக்கும் தூயாவின் அருளை ஏராளமாக தந்து உயிர் உள்ள ஆலயங்களாக நாங்கள் வாழச் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் இறையருள் வாக்கானது விடுதலை பயணம் நூல் நூல் பிரிவு 32 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 14 வரை எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இறைவன் இஸ்ரேல் மக்களை
பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து மன்னாவையும் தண்ணீரையும் இறைச்சியையும் கொடுத்து வழிநடத்தி வந்த நேரத்தில் மோசே 10 கட்டளையை வாங்க சீனாய் மலை மீது செஞ்சபோது இஸ்ரேல் மக்கள் பொன்னாலான கஞ்சுக்குட்டியை செய்து வழிபட்டனர். இறைவன் சினம் கொண்டு அவர்களை அழிக்கப் போவதாக கூறுகின்றார். மோசே அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசி அவர்களை தண்டிக்காமல் மன்னிக்க பரிந்துரைக்கின்றார் என்பதை எடுத்து கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 32:7-14 வரையிலுள்ள இறை வார்த்தைகள். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 32:7-14 வரையிலுள்ள இறை வார்த்தைகள். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு அறிவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்று குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா களத்துள்ள மக்கள் அவர்கள், இப்போது என்னை விட்டுவிடு, அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டு இருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடுஞ்சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அளித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எண் 30. ஆழமானது இறைவா, இறைவா.
இறைவா, என் இறைவா.
இன்றைய இரண்டாம் இறையருள் வாக்கானது தூய பவுலடிகளார் பிலோமினுக்கு எழுதிய கடிதம். நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 8-19 வரை எடுக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பிலோமனின் நம்பிக்கையும் அவர் மக்கள் மீது கொண்ட அன்பையும் வெகுவாக பாராட்டிய தூய பவுலடிகளார் ஒனேசிமுஸை அவரிடம் அனுப்பி வைத்து அவருக்காக பரிந்து பேசுகின்றார். அதாவது பயனற்றவனாக இருந்தவன் பயனுள்ளவனாக இப்பொழுது இருக்கின்றான். அவனை அடிமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். தனது இதயத்தை அனுப்புவது போல் அனுப்புகின்றேன், என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒனேசிமுஸ்காக பரிந்துரைக்கும் வாசகத்தை கேட்போம். தூய பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 வசனங்கள் 8-19 வரை. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு. என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவில் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபொழுது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவனானான். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிட்டிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனதார செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் எந்தும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல அடிமையை விட மேலானவனாக அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்ற முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவராகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2:1-12 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அதிகாரம் 2:1-12 முடிய உள்ள இறை வார்த்தைகள். 3 கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசுவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது 3 பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்து பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவரது மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பனிமய மாதாவை பாதுகாவலாக பெற்ற பங்கு மக்களே, அகில உலக திருச்சபை இன்று பனிமய மாதாவின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த பங்கில் நவநாளாக 6வது நாளாக கொண்டாடுகின்ற இந்த திருநாளின் பொழுது, குறிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற சிந்தனையின் மையப்பொருள் கன்னிமணியின் பரிந்து பேசுதலையும், அதனால் நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வாறு செயல்பட முற்பட வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்களாக இருப்பதற்கு இன்று இந்த திருப்பலியின் வாசகங்களையும் அதற்காகவே தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள்.
கன்னிமரியின் மகனாக பிறந்த கிறிஸ்து எல்லா மக்களும் மீட்படைவதற்காக பரிந்து பேசுவதற்காகவே உலகிற்கு அனுப்பப்பட்டார். அவரை இவ்வுலகிற்கு கொண்டு வருவதற்காக தேர்ந்தெடுத்த கன்னிமரியாலும் கூட இவ்வுலக வாழ்வில் கிறிஸ்து முதல் அற்புதத்தை செய்வதற்கே காரணமாக பரிந்து பேசுகின்றவராக இருந்த ஒரு நிலையை இன்று நாம் நற்செய்தியின் பகுதியிலே வாசிக்க கேட்டோம். நாம் அனைவரும் அறிந்த சில உண்மைகளை இந்த அற்புத நிகழ்ச்சியில் ஆழமாக சிந்திப்பதற்காக ஆண்டவர் நம்மை இன்று தூண்டுகின்றார். நிரம்ப பேர் திருமணங்களுக்கு சொல்கின்றோம், அங்கு ஏதாவது குறை இருந்தால் கொட்டடிப்பதற்காக நாம் தயாராக இருப்போம். எந்த அளவு பிறர் குறை கூறுகின்றவர்களாக வாழ்கின்ற மனப்பான்மை படைத்தவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை ஒருவேளை சிந்தித்து பார்ப்போம் என்றார். கன்னிமரி பரிந்து பேசுகின்ற ஒரு நிலை அவரிடத்தில் ரசம் தீர்ந்து விட்டது என்று அங்கு பரிமாறுகின்றவர்களோ மேற்பார்வை செய்தவர்களோ அந்த குடும்பத்தினரோ வந்து சொல்லவே இல்லை. நடந்து கொண்டிருப்பதை கூர்ந்து கவனிக்கின்ற கன்னிமரியால் இந்த குடும்பத்திற்கு குறைகள் வந்துவிடக்கூடாது என்ற மனப்பான்மை, அவருடைய வாழ்வின் தேவைகளை உணர்ந்து கொள்கின்ற மனநிலை, தன்னுடைய மகன் இதுவரை அற்புதங்களை செய்யவில்லை என்று தெரிந்தவராக இருந்தும் அவரிடத்தில் சொல்லுகின்ற வார்த்தைகள் அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று கிறிஸ்து அதை தெளிவாக அறிந்து கொண்டார். அற்புதத்தை செய்து இந்த தண்ணீரை ரசமாக மாற்றுகின்ற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கன்னிமரி அவரிடத்தில் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. ஏன் அந்த எண்ணத்தோடு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் என்றால் கிறிஸ்து பதிலாக சொல்கின்ற வார்த்தைகள் என்னுடைய காலம் இன்னும் வரவில்லைவே என்று சொன்னார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற நாள் இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனால் கன்னிமரி அதோடு அவரை விட்டுவிடவில்லை. அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று பணியாளரிடத்தில் சொல்லும் பொழுது அங்கு வைத்திருந்த அந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அளவுக்கு செயல்படுகின்ற கன்னிமரியின் பரிந்து பேசுதலை நாம் தெளிவாக காண முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, அங்கு பரிமாறியவர்களோ அந்த திருமணத்திற்கு விருந்திற்காக அழைக்கப்பட்டவர்களோ அல்லது திருமண நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்களோ யாருமே வந்து கன்னிமரியிடத்தில் கேட்டதாக நற்செய்தியில் சொல்லப்படவே இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட மனநிலை கன்னிமரியிடம் இருந்தது, பரிந்து பேசுகின்ற மனநிலை இருந்ததை பார்க்கின்ற பொழுது குறைகளை நிவர்த்தி செய்கின்றவராக மட்டுமல்ல மற்றவர்கள் குறை கூறக்கூடாது என்பதற்காகவே பரிந்து பேசுகின்ற மனப்பான்மை. அன்புக்குரியவர்களே, இதை முதல் கருத்தாக இன்று நீங்கள் அனைவரும் நாம் அனைவருமே சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். குறை கூறுவதையே நமது லட்சியமாக கொண்டு செயல்படுகின்றவர்களாக நம்மில் பலர் இருக்கின்றோம். தவறுகளை மிகைப்படுத்துகின்றவர்களாக புனைந்து பேசுகின்றவர்களாக செயல்படுகின்ற மனப்போக்குவத்தை நம்மிடமிருந்து முழுமையாக அகற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் இந்த கன்னிமணியின் பரிந்து பேசுதலின் பண்பினை பெற்றவர்களாக மாற முடியும். திருப்பலியின் ஆரம்பத்திலே முன்னுரையாக சொல்லப்பட்ட கருத்துக்களில் எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் பிறருக்கு துணை புரிகின்றவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டது. அவற்றையெல்லாம் கடந்து மனிதனை மனிதனாக எண்ணுகின்ற மனப்பான்மை பெற்றவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது மட்டும்தான் பிறருக்கு இழிவு தாழ்வு வரக்கூடாதே என்ற மனப்பான்மையோடு செயல்படுகின்ற மனப்பக்குவம் உடையவர்களாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, இதை போன்று முதல் வாசகத்தை தொடர்புபடுத்தி சிந்திப்போம் என்றால் மோசே இறைவனோடு பல நாட்கள் பேசி கொண்டிருந்தவர் திரும்பி வருகின்ற பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மக்கள் எவ்வாறு தாங்களே சிலைகளை உருவாக்குகின்றவர்களாக
அதை வழிபட்டு இறைவனுடைய வல்லமையை மறந்தவர்களாக மாறுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது இறைவனிடத்து அவர் பரிந்து பேசுகின்ற கருத்தை பற்றி சொல்லப்பட்டது. அன்புக்குரியவில்லை, அது ஒருவேளை சிறிது வித்தியாசமாக நான் சிந்திக்க அழைக்கின்றேன். ஆரம்பத்திலிருந்தே நமக்கு சொல்லப்படுகின்ற அடிப்படையான கருத்தாக இதை கொள்ள வேண்டும். ஆதி பெற்றவர்களை உருவாக்கிய ஆண்டவர் அவரோடு வாழ்வதற்காக வரத்தை அளித்திருந்தார். தினமும் அவரை கண்டு மகிழ்ச்சி அடைகின்ற மக்களாக வாழ்வதற்கான வரத்தை பெற்றிருந்தார்கள். ஆண்டவர் அவருடைய அந்த நிலையை நிறைப்படுத்துவதற்காக, நிலைப்படுத்துவதற்காக சில வழிமுறைகளை கொடுத்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கொடுத்த கட்டளைகளை மீறுகின்ற பொழுது தாங்களே தவறு செய்ததை உணர்ந்தவர்களாக அதுவே அவர்களுடைய தண்டனையாக மாறுவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் அவர்களை பேர் சொல்லி அழைக்கின்ற பொழுது எங்கே இருக்கின்றாய் என்று கேட்கின்றார். தாங்கள் தவறு செய்ததை ஒப்புக்கொள்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது தங்களை மறைத்துக் கொள்கின்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். இறைவனுடைய பிரசன்னத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்று உணர்ந்தவர்களாக தங்களை மறைத்துக் கொள்கின்றார்கள். ஆண்டவர்களை அவர்களை அழைத்து சொல்கின்ற வார்த்தைகள் தான் தொடர்ந்து வருகின்ற ஆரம்ப விபிலிய வார்த்தைகளாக அமைந்திருக்கின்ற அன்றே ஆண்டவர் அவர்களுக்காக எப்படிப்பட்ட மனநிலையோடு தன் மகனையே பரிகாரம் செய்வதற்காக அனுப்புவார் என்று முன்னறிவித்த கருத்துக்களும் அந்த வாக்குகளிலே புதைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவில்லை, இந்த கண்ணோட்டத்தோடு பிறருக்கு துணை புரிகின்ற மனநிலை, பிறருடைய வாழ்வின் துன்பங்களை காண்கின்ற பொழுது, உணர்கின்ற பொழுது, அல்லது அதற்கான வாய்ப்பை நாம் பெறுகின்ற பொழுது எப்படி நாம் நடந்து கொள்கின்றோம் என்பதை குறிப்பாக சிந்திக்கின்றவர்களாக இன்று நாம் அனைவருமே அழைக்கப்படுகின்றோம். தண்டனை பெற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு நிலை ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய பிரசன்னத்தில் வாழ்கின்ற மக்களாக நாம் மாறுகின்ற பொழுது, இறைவனுடைய உடனிருத்தலை பெற்றவர்களாக நாம் மாறுகின்ற பொழுது, நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்றவர்களாகவே இருக்க முடியும். இறைவனில் வைக்கின்ற நம்பிக்கை அப்படிப்பட்ட வலிமையும் சக்தியை நமக்கு தருகின்றது. திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்டவர்களாக மாறியிருக்கின்றோம். அவருடைய திருவுடலின் ஞான உறுப்பினர்களாக இருக்கின்றோம். தலையாக இருக்கின்ற கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் நாம் வளர்கின்ற பொழுது இறைவனுடைய அருளை எப்படி பிறர் பெற்றுக்கொள்வதற்கு நாம் துணை புரிகின்றவர்களாக வாழ முடியும் என்பதை அன்புடன் சிந்திக்க அழைக்கப்படுகின்ற சகோதரர்களே, இன்று உங்களுக்கு திருநாள் வாழ்த்துக்களை கூறுகின்ற நேரத்தில் கன்னிமரியிடத்து சிறப்பு பக்தியும் அன்பும் உடையவர்களாக மாறுவதற்கு, நம்பிக்கை உடையவர்களாக மாறுவதற்கு சில வருடங்களுக்கு முன்பு லூர்து நகரிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற அற்புத நிகழ்ச்சிகள் ஒன்றை வாசிப்பதற்கான வாய்ப்பை பெற்றேன். பல இடங்களில் நான் அதை சொல்லிக்கொண்டே வருகின்றேன். அந்த நிகழ்ச்சி அயர்லாந்திலிருந்து ஒரு பெண்மணி தன் முடமனாக்கிய மகனை லூர்து நகரில் உள்ள லூர்தன்னை ஆலயத்திற்கு கொண்டு வந்திருந்தார். பல வருடங்களாக துன்புற்ற அவனை அங்கு வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில் தீபநற்கருணை ஆசிர் முடிந்த உடனேயே அங்கு இருக்கின்ற ஆயர் அல்லது பெரிய குரு ஒருவர் நற்கருணையை கதிர் பாத்திரத்தையே தூக்கி கொண்டு வந்து கடுமையாக நோய்பட்டவர்கள் அந்த வரம் ஓரமாக கிடத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கின்ற பழக்கம் இன்றும் இருக்கின்றது. அப்படி அந்த ஆயர் வந்து உன்னை மந்திரிக்கின்ற பொழுது அவனுடைய தாய் அவனிடத்திலே சொல்லி கொடுத்திருந்தார், ஆண்டவரே முடவனான என்னை குணப்படுத்தும் என்று நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார். பல முறை அவ்வாறே சொல்லி அவனை பழக்கி வைத்திருந்தார். அந்த நற்கருணையை கொண்டு உன்னை ஆசிர்வதிக்கின்ற நேரத்தில் நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள், ஆண்டவரே முடவனாகி என்னை குணப்படுத்தும் என்று சொல் என்று சொல்லி கொடுத்திருந்தார். அந்த சிறுவனும் இளைஞனும் அதே போன்று ஆயர் என்று நற்கருணை கதிர்பார்த்தத்தை வைத்து அவன் பக்கமாக வந்த பொழுது அவனை ஆசிர்வதித்தார்.
உறக்க சத்தமாக அவன் சொன்னான், ஆண்டவரே முடவனான என்னை குணப்படுத்தும் என்று வேண்டினான். ஆனால் அவனுடைய வார்த்தைகள் அதோடு நின்று விடவில்லை. அவன் தாயார் அவனிடத்து சொல்லிக் கொடுத்ததை கடந்து அவன் சொன்ன அடுத்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை நீர் குணப்படுத்தவில்லை என்றால் அம்மா இடத்துல சொல்லி கொடுத்துருவேன். எந்த அளவு அந்த இளைஞனுடைய நம்பிக்கை வெளிப்படுத்தப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். கன்னிமரியை பாதுகாவலாக பெற்றிருக்கின்ற நாம் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நினைப்பூட்ட முடியும். எத்தனையோ அற்புதங்கள் கன்னிமரியின் பரிந்து பேசுதலால் மக்கள் பெறுகின்றனர் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இன்றும் அன்பு குறையவில்லை. எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு கன்னிமரி நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்ற உணர்வும் நம்பிக்கையும் நம்மில் செயல்படுகின்றது என்பதை நாம் வாழ்ந்து சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். இத்தாலியின் அருகில் உள்ள அஸ்தூரியா என்ற ஒரு இடத்துல இன்னும் ஒரே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். அந்த அரசன் சிறைப்பட்டவர்கள் சிலரை வெளிக்கொணர் வந்து அவர்களிடத்து பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய சட்டைப்பைக்குள் வைத்திருந்த ஒரு கடிதத்தை எடுத்து வாசித்தார். அதிலே அவர் சொல்ல விரும்பியது, இத்தாலி நாட்டில் உள்ள ஒரு சிறை கைதியை குறிப்பாக அவருடைய தாயார் எழுதிய கடிதத்தை வாசித்தார். இந்த படை வீரனுடைய தாயார் எழுதிய வார்த்தைகள், நான் கன்னிமரியிடத்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய மகனின் விடுதலைக்காக வேண்டிக் கொண்டே இருக்கின்றேன். உம்மிடத்து இந்த கடிதத்தை நான் அனுப்புகின்ற பொழுதும் கன்னிமரியின் திருவுருவ சுரூபத்தின் முன்பு அதை வைத்து கால்மடியில் வைத்து விட்டு தான் உமக்கு அனுப்புகின்றேன். இறை என்னை உமக்கு அத்தகைய தூண்டுதலை தந்து என்னுடைய ஒரே மகனுக்கு நீர் விடுதலை தர அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். அந்த கடிதத்தை அவர் பகிரங்கமா எல்லாரும் முன்னாலும் வாசித்து அந்த இளைஞனை பார்த்து சொல்வார், உங்க அம்மா கொடுத்த கடிதம் என்னுடைய தாயார் கன்னிமரியாள் எனக்கு தருகின்ற தூண்டுதலை நினைப்பூட்டி உன்னை விடுவிக்கின்றேன் என்று சொன்ன வார்த்தை. எத்தனையோ அற்புதமான அதிசயமான நிகழ்வுகள் அன்புக்குரியவில்லை. இன்று எத்தகைய நம்பிக்கையில் கன்னிமரியால் நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்பதை கண்டுகொள்ளவும் நாம் ஒவ்வொருவருமே அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வும் நம்பிக்கையும் நாம் ஒருமித்து ஒன்று சேர்ந்து கேட்கின்ற வரங்களை எல்லாம் இறைவனிடமிருந்து நமக்கு பெற்று தருகின்ற வல்லமை மிக்கவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் இந்த நற்செய்தியின் வாசகத்திலே தெரிந்தெடுத்தது போல அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கன்னிமரி சொல்லுகின்ற பொழுது நடந்து கொண்டது போல ஆண்டவர் சொல்வதை செய்யுங்கள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நம்முடைய புத்திக்கும் திறமைக்கும் கடந்ததாக செயல்படுகின்ற நிகழ்வுகள் இங்கு இடம்பெறட்டும் வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, இறையன்னை பரிந்து பேசுதல் நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ தூண்டப்படுகின்ற இந்த நாளிலே நம் விண்ணப்பங்கள் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை நமக்கு தரவும் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றவர்களாக நம்முடைய வேண்டுதல்கள் அமைந்து இறைவனுடைய அருளை பெற தகுதியுடையவர்களாக நம்மை மாற்ற நம்முடைய விசுவாசம் நம்மை வளரச் செய்ய வேண்டுவோம். எங்கள் பங்காத்தை தயவாய் கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்கள், துறவரத்தார் அனைவரையும்
நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தூய மரியனையின் பண்புகளை கொண்டு செயல்பட அவர்களை வழி நடத்தவும், தூய மரியனையின் பக்தி முயற்சிகளை இன்னும் ஆழமாக கண்டு உணரவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வார்த்தையாம் இறைவா, தூய மரியன்னை, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று கூறி இறை வார்த்தையை வாழ்வாக்கியது போல நாங்களும் இறை வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து வாழ்வாக்கி இறை மதிப்பீடுகளின்படி வாழவும் இறை வார்த்தையை பிறருக்கு எடுத்துரைக்கவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிபாட்டை சிறப்பிக்கும் மரியாயின் சேனையினரை விவிலிய பணிக்குழு குழுவினரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் சிறந்த முறையில் செய்யவும் இறைவார்த்தையை எடுத்துரைக்கவும் நோயுற்றரை சந்திக்கவும் சிறையில் இருப்போரை காணவும் துன்பத்தில் கவலையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் இறந்தவர் இல்லம் சென்று சந்திக்கவும் வேண்டிய நல்ல மனநிலையை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஊற்றாம் இறைவா, தூய மரியனை காணாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக்க மகனிடம் பரிந்துரைத்து பேசியது போல் நாங்களும் பிறர் மீது இரக்கமும் அன்பும் கொண்டு வாழவும் பிறர் வளர முன்னேற உதவ புரியவும் ஆபத்தில் பிரச்சனையில் துன்பத்தில் துயரத்தில் இருப்பவர்களின் நலனுக்காக பிறரிடம் பரிந்து பேசவும் உமது அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஒன்றிப்பின் இறைவா, எம் பங்கு மக்களை ஆசீர்வதித்தரலும். தந்தாய், நாம் ஒன்றாயிருப்பது போல் இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று மொழிந்த இயேசுவின் ஜபத்திற்கிணங்க எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பங்கின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சி பாதைக்காகவும் உழைக்கவும் சுயநலம் ஆணவம் பழிக்கு பழி விட்டுக் கொடுக்க முடியாமை இறுக்கமான மனநிலை ஆகியவற்றை களைந்து மன்னித்து இணைந்த கரங்களாக ஒன்றித்து செயல்பட்டு குறிப்பிட்ட நாளில் அன்னையின் ஆலய பணியை ஆரம்பிக்க உமது அருளை பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம். இன்று இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்றவர்களில் யார் யாருக்கெல்லாம் நம்முடைய ஜெப உதவி அதிகம் தேவையோ ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் அன்னையாம் கன்னிமரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுவதை நினைவு கூர்ந்து
நாங்கள் அனைவரும் வார்த்தைகளால் வெளிப்படுத்தி வேண்டிய வேண்டுதல்களையும் எங்கள் தனிப்பட்ட வாழ்வில் தேவைகளையும் நாங்களும் பிறருக்காக பரிந்து பேச வேண்டும் என்ற ஆழ்ந்த உண்மையை உணர்ந்தவர்களாக இந்த திருக்கூட்டத்தில் இருப்பவர்களில் யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜப உதவி அதிகம் தேவையோ அவர்களுக்காக நாங்கள் மௌனமாக மல்லாடினோம். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது அருள்கொடைகளால் நிரப்பி நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள் என்ற உணர்வும் நம்பிக்கையும் உமது ஞான உடலின் உறுப்பினர்கள் என்ற உறுதியான வெளிப்படுத்துகின்ற மனநிலையும் தந்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 44. சோகமே வாழ்க்கையில்
அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலியை நம் தந்தையாக இறைவனேற்று நாம் இன்று நம்பிக்கையுடன் கேட்ட வரங்களை எல்லாம் அடைந்து கொள்கின்ற அளவுக்கு நம்முடைய விசுவாசத்தில் வளர வரம் தரும்படியாக மன்றாடுவோம். பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரான மூவரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாளும் மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுணமானி, அதே உம் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கை உமக்கு உகந்ததாய் ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித பனிமய மாதாவின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தன் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை மாருக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையனாது புகழ்ந்தேற்றி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏன் நம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் அது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் அது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே திருப்பதியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள். உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உண்மையை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதனை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால் உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறை சாட்சியர் முக்தி பெற்ற தேவசகாயம் பிள்ளை மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் அவமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும்போது திருச்சபை உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பீட்டர் மீஜு சாண்டகை ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கொண்டு என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தை தூய ஆமீன் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மையும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
இறைமகன் இயேசு தருகின்ற உறவின் வாழ்த்தினையும் அன்னையின் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் வாழ்த்துக்கள். இதோ என்றும் வாழும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும். தன்னை இத்திருவிருந்தின் மொழியாக நமக்கு உணவாக தந்து அவருடைய உடனிருத்தலை நாம் பெற்றவர்களாக என்றும் வாழவும் நம் குறைகளிலிருந்து நம்மை விடுவிக்கவும் நம்மில் எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். பாடல் எண் 66. பாடல் எண் 70.
ஆழத்திடும் நீரை ஊடலா பிடிகளை நீக்கிடும் தனிகளை கொடுத்திடும் மாவரம் உயிரும் உயிர் மலையும் உந்தன்
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது பாதுகாவலி புனித தஸ்னேவி சன்னையின் ஆறாம் நாள் விழாவை அருமையாக சிறப்பித்து நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் நமது பாதுகாவலியின் தேதிபடி திருநாளாக நாம் சிறப்பித்திருக்கின்றோம். இன்றைய நம்முடைய மைய சிந்தனையாக நாம் கொண்டிருந்தது பரிந்துரைப்பவள் மரியாள் என்பதாகும். இன்றைய நமது வழிபாட்டிற்கு தலைமையேற்று நமக்காக ஜெபித்தவர்கள் நமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நமது மறைமாவட்ட ஆயரவர்கள். நமது மறைமாவட்டத்திலே பல ஆண்டுகளாக சிறப்பாக பணி செய்து வருகின்றார்கள். நம்பி துணிந்து பணி செய்ய என்ற விருதுவாக்கினை அவர்கள் கொண்டு தன்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது ஆயரவர்கள் எளிமையானவர்கள், அன்பானவர்கள், கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு பண்பினை தன்னகத்தை கொண்டவர்கள். அவர்கள் ஆற்றுகின்ற பணி யாருமே செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் தனித்தன்மையோடு செயல்படுத்துகின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. அவர்கள் நமது தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவராக இருந்து சிறப்பாக பணி செய்கின்றார்கள். இந்திய சிறைப்பணி தலைவராகவும் பொறுப்பேற்று சிறைகளை சந்தித்து, சிறையில் இருக்கின்ற கைதிகளை சந்தித்து அவர்களுடைய குடும்பங்களுக்கு பல நல்ல திட்டங்களை உருவாக்குவதோடு சிறையிலே சென்று திருப்பலி நிறைவேற்றி அவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்து வருகின்ற நல்ல பணியை அவர்கள் இன்று செய்து கொண்டிருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று. இரண்டு மறைமாவட்டமும் இணைந்து இருக்கின்ற சூழ்நிலையிலே பல பங்குகளை புதிதாக உருவாக்கிய பெருமை அவர்களுக்கு உண்டு. குழித்துறை மறைமாவட்டம் உருவாவதற்கு அதிக முயற்சி எடுத்து அதை செயல்படுத்தி காட்டியவர்கள். பல வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய மறைமாவட்டத்திலே அவர்கள் உருவாக்கி செய்து வருகின்றார்கள். நமது பங்கின் மீதும் அதிகமான அக்கறையும் ஆர்வம் கொண்டவர்கள். நமது மேதகு ஆயிரவர்கள் இன்று காலையிலே கள்ளிக்குளம் சென்று அங்கு திருப்பலி நிறைவேற்றிவிட்டு மீண்டும் இந்த மாலை வேளையிலே நம்முடைய லாவிலை பங்கேற்று நமக்காக ஜெபித்த ஆயிரவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளில் நமது மகிழ்ச்சியிலே பங்கேற்று அழைப்பை ஏற்று திருப்பலியிலே பங்கேற்று நமக்காக ஜெபித்தவர்கள் பல தந்தையர்கள். உண்மையிலே அவர்கள் அழைத்தவுடனே வந்து நமது ஆலய வழிபாட்டிலே பங்கேற்கிறேன் என்று சொன்னவர்கள். குறிப்பாக அதிலே நம்முடைய அருள்தந்தை தார்சிஸ்ராஜ் அவர்கள், குருசடி பங்கு பணியாளர் அருள்பணி மரிய செல்வராஜ் என்னுடைய அன்புக்குரிய நண்பர், குழித்துறை மறை மாவட்டத்திலே ஆத்தூர் பங்கிலே பணி செய்து வருகின்றார்கள். அதே போன்று அருள்பணி தெரி அவர்கள் கீழராமன்புதூர் பங்கை சார்ந்தவர்கள், வட இந்தியாவிலே பணியை செய்கிறார்கள், கிளரிஷன் சபையை சார்ந்தவர்கள். அடுத்து அருள் தந்தை ஃபெலிக்ஸ் அவர்கள் இளைஞர் இயக்கத்தின் பொறுப்பாளராக
நமது மறை மாவட்டத்திலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து அன்புக்குரிய தந்தை ஜான் பீட்டர் அவர்கள், பொன்னப்ப நாடார் காலனி பங்கு தந்தையாக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பாம்பன் விளை ஆசிரமத்திலே இருந்து பணி செய்கின்ற அருத்தந்தை ஜோசப் அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற தந்தை அவர்களும் இந்த நாளிலே நமது மகிழ்ச்சியிலே பங்கேற்றார்கள். அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுதலையும் நன்றியும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்து வருகை பவனி காணிக்கை பவனி வாசங்கள் விளக்க உரைகளில் பங்கேற்ற நமது பங்கில் சிறப்பாக செயல்படுகின்ற மரியாயினர் விபிலிய பணிக்குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுதலும் நன்றியும். திருப்பலி முடிந்து பொதுக்கூட்டம் கலை நிகழ்ச்சிகள் குறு நாடகம் நடைபெறும். இன்றைய நாளில் மரியாயின செய்த சிறப்பு கோயிலுக்கு வர முடியாத நோயாளிகளை அழைத்து வந்து திருப்பலியிலே பங்கேற்க செய்தது பாராட்டுக்குரிய ஒன்று. நாளைய தினம் நம்முடைய பாதுகாவலின் ஏழாம் நாள் விழாவை கொண்டாடுகின்றோம். காலை 6 மணிக்கு திருப்பலி, மாலை 6 மணி ஜபமாலை திருப்பலி. சிந்தனை நல் மதிப்பீடுகளை வாழ்வாக்குவோம் என்பதாகும். சிறப்பிப்பவர்கள் அரசு ஊழியர்கள், அரசு சாரா ஊழியர்கள், பணி நிறைவேற்ற ஊழியர்கள், கல்விக்குழு அனைவரும் வழிபாட்டிலே சிறப்பாக பங்கேற்று வருகை பவனி காணிக்கை பவனி அனைத்து நிகழ்ச்சியிலும் சிறப்பாக பங்கேற்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாளைய தினமும் பொதுக்கூட்டம் கலை நிகழ்ச்சிகள் முடிவிலே நாஞ்சிறுநாதத்தினுடைய சிறப்பான நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மேலும் அன்புக்குரியவர்களே, வரிபாக்கிகளை உடனடியாக முடித்துக் கொள்ளவும். புதன்மை பிள்ளைகளுக்கான பாவ சங்கீர்த்தமானது வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு கேட்கப்படும். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாளின் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியும் எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரையாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருள் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவன்னையின் அருள் காவலை இன்றும் என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் பெருவிழாவை கொண்டாட பக்தியோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக குடைகளையும் நிரம்ப பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசி பெற்றவர்களால் சென்று வாருங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்று கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாகுவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். பாடல் எண் 104. நிறைய செய்வா தஸ்மீ விஸ்தா
பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. மரியா என் சேனையாளர்கள் மீண்டும் பத்தாம் திருவிழாவுக்கு பேல்ஜி அணிய வேண்டியிருப்பதால் பேல்ஜிகளை கலத்தி திரு எம்டிஎஸ் மணியிடமோ திரு கர்மசிடமோ கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்று பொதுக்கூட்டம் முடிகின்ற நேரத்திலே பொதுக்கூட்டத்திலே நடன நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொதுக்கூட்டம் முடிந்தவுடன் சுழலும் சொல்லரங்கம் நடைபெறும். இளைஞர்களின் எதிர்காலத்தை பெரிதும் சீர்குலைப்பது வலைதளமே, போதை பழக்கமே, குடும்ப சூழ்நிலையே, திரை உலகமே என்று நம் ஒவ்வொருவருடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, சமூக சூழ்நிலையை பின்னணியாக வைத்து மாபெரும் சுழலும் சொல்லரங்கம் நடைபெறுகிறது. எனவே பொதுமக்கள் உடனடியாக கால் மணி நேரத்தில் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான்